அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் 40 அடி கண்டெய்னரை 40 அடி கண்டெய்னரை வச்சு ஒரு 2-story அப்பார்ட்மெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட டிசைன் எப்படி இருக்கும், இதை எப்படி செய்யலாம், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக, இதோட ப்ரைஸ் தோராயமாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இப்போது இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா 40 அடி கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்குது. 40 அடி கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரி ஆகிறதுக்கு டோரும், ப்ளஸ் சைடில் மேலே ஏறுறதுக்கான ஒரு டோரு, ப்ளஸ் விண்டோ, அப்புறம் பால்கனிக்கு மேலே இருக்கிற ஒரு ஹேண்ட் ரெயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அட்டாச்சு பாத்ரூமுக்கு இருக்கிற ஒரு வென்டிலேஷன் ஓப்பனிங் தான் வந்து இதில் ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்காக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் செக்ஷனாக தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற, சதுர வடிவில் இருக்கிற ஒரு ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குது. இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணும். இந்த மாதிரி கண்டெய்னரை வந்து நீங்கள் பயன்படுத்தி கன்வர்ஷன் போகிறீங்க அப்படிங்கும் பொழுது, நீங்கள் கட் அவுட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஸ்கொயராகவே எடுக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் எடுக்கிறீங்க, ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஃபேப்ரிகேஷன்லேயும் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு வராது. ஒரு வெல்டு உள்ளே அடிக்கிற வெல்டிங் முதல் கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக வராது. நீங்கள் என்ன தான் மேனுஃபேக்சர்கிட்ட போனாலும் அவங்க வெளியே பூசி மூலிகை தான் தருவாங்களே ஒழிய உங்களுக்கு 100% குவாலிட்டி வரும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்கொயர் செக்ஷனில் போகிறதே நல்லது. இப்போது இந்த கண்டெய்னரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேனலை ரிமூவ் பண்ணியே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கண்டெய்னரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்குது. கீழே இருக்கிற, அதாவது கீழே ஒரு ஃபேமிலி மேலே ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு 2-story வந்து கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட், மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கீழே இருக்கிற கண்டெய்னர்லேயே மேலே போகிறதுக்காக ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குது. இந்த கீழே இருக்கிற கண்டெய்னர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங்கு, ப்ளஸ் ஒரு பெட்ரூமு, ப்ளஸ் ஒரு அட்டாச்சு பாத்ரூமு வித் கிச்சனோட வந்து உள்ளே வந்து டிசைன் பண்ணியிருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே எந்த ஒரு பார்ட்டிஷனுமே இல்லாமல் உங்களுக்கு இடவசதி வந்து போதுமானதாக இருக்குமா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் உள்ளே இருக்கிற இந்த இன்டீரியர் பேனலிங் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த கண்டெய்னரு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் பொழுது என்ன மெயினாக ஒரு விஷயம் பார்க்கணும், நமக்கு ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒன்று மேலே ஒன்று கண்டெய்னர் வைக்கும் பொழுது கண்டெய்னரோட ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 2mm திக்னஸ் இருக்கிற ஷீட்டில் தான் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு மேலே ஒரு கண்டெய்னரை ப்ளேஸ் பண்ணும் பொழுது இன்டீரியர், அதாவது கண்டெய்னரோட டாப் சைடில் வந்து எந்த இடத்துல கண்டெய்னர் உட்காருதோ அதுக்கு எல்லாமே வந்து ஸ்டீல் பேக்கப் மெம்பர் வைக்கணும், ரோலிங் செக்ஷன் வைக்கணும். அதாவது சி சேனலோ, பா வடிவில் இருக்கிற சேனலோ, ஐ வடிவில் இருக்கிற பீமையோ நாம் உள்ளே கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் காஸ்ட்டில் டியூப் வாச்சு நாம் உள்ளே கொடுக்கணும். மினிமம் ஒரு 2.5mm திக்னஸ் இருக்கிற டியூப்பில் வந்து உள்ளே ஸ்ட்ரென்த்னன் கொடுத்து தான் மேலே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று கண்டெய்னர் வைக்கணும். நார்மலாக நீங்கள் கார்கோ வச்சு வைக்கிற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்னர் காஸ்டிங்கில் உக்காந்துரும். அதனால் லோடு வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது கார்னர் காஸ்டிங் வழியாக 4 கார்னர் போஸ்ட்டில் தான் உங்களுக்கு கீழே இறங்கும். ஆனால் இந்த மாதிரி கண்டெய்னர் ஹோம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நேராக கார்னர் காஸ்டிங்லேயே வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் கார்னர் காஸ்டிங்கில் வைக்காமல் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஷேப்லேயே வைக்கும் பொழுது கண்டெய்னர் கீழே, நீங்கள் மேலே இருக்கிற கண்டெய்னருக்கு கீழே இருக்கிற கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டீல் மெம்பர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னரும் லாங் லைஃபுக்கு வரும், உங்களுக்கு அதோட உள்ள வைப்ரேஷனும் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னர்களில் வந்து இன்சுலேஷன் இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று பண்ணும் பொழுது உங்களுக்கு மேலே இருக்கிற கண்டெய்னர்லேருந்து கீழே இருக்கிற கண்டெய்னரில் வந்து இன்சுலேஷன் கம்மி பண்ணணும், காஸ்ட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சைடில் இருக்கிற இன்சுலேஷனில் எதுவும் பண்ணாமல் நீங்கள் கண்டெய்னர் கீழே இருக்கிற கண்டெய்னர் மேலே இருக்கிற கண்டெய்னர் உட்காந்துருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த 2 கண்டெய்னரும் மீட் ஆகிற இந்த சென்டர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 20-30 அடிக்கு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இன்சுலேஷன் கம்மி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி கம்மியான இன்சுலேஷன் மெட்டீரியலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர் கன்வர்ஷன் பண்ணுறீங்கும் பொழுது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வெல்டிங் தான். வெல்டிங். இந்த வெல்டிங் வந்து நீங்கள் இப்போ எந்த மேனுஃபேக்சர்கிட்ட போனீங்கனாலுமே 10-8 மேனுஃபேக்சரர் உங்களுக்கு ஸ்டிச் வெல்டிங் தான் அடித்து தருவாங்க. நீங்கள் விண்டோ செக்ஷன் பண்ணுறீங்க, டோர் வைக்கிறீங்க அப்படின்னா
அவங்க அவங்க ஃபேக்ட்ரியில் பண்ணுறது நமக்கு தெரியாது. ஸ்டிச் வெல்டிங் தான் அடித்து தருவாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபையாக ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க பொழுது நீங்கள் ஃபுல் வெல்டிங் அடித்து வாங்கிறது நல்லது. முக்கியமான இடத்துல எல்லாமே ஃபுல் வெல்டிங் அடிக்கிறது நல்லது. லோடு கேரி ஆகாத இடத்துல நீங்கள் ஸ்டிச் வெல்டிங் அடிச்சுக்கிறது நல்லது. இதெல்லாமே நீங்கள் மேனுஃபேக்சர்ட்டை டிசைன் பண்ணிக்கிங்க, செக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் டிசைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு கண்டெய்னரோட ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 3.5 லட்சம் ரூபா வருது. 4 கண்டெய்னருக்கு டோட்டலாக ஒரு 14 லட்சம் ரூபா வரும். ஒரு கண்டெய்னரோட இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் நாம் ஒரு 2 லட்சம்னு வச்சா கூட 4 கண்டெய்னருக்கு டோட்டலாக 8 லட்சம் ரூபா ஆகுது. ஸோ 14 + 1 = 8 டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு 22 லட்சம் ரூபாவில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வீடு நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி 2-ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் நம்மளால் பண்ண முடியுங்க. இது வந்து நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து உள்ள இருக்கிற ஃபர்னிச்சர் இல்லாமல் கண்டெய்னரோட இன்டீரியரு, பார்ட்டிஷனு, எலக்ட்ரிக்கல், ஃப்ளோரு, வித்து சைடில் இருக்க பேனலிங்கு, பேசிக் எசென்ஷியலான டாய்லெட் ஃபிட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வர ரேட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த ரேட் பார்த்திங்கன்னா வெளியிருக்கிற மேனுஃபேக்சர்கிட்ட கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ முன்ன பின்ன மரலாமே தவிர அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போல் இருக்கிற கண்டெய்னர் பற்றின, கண்டெய்னர் ஹோம் பற்றின உங்களோட ஐடியாக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை தனியாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.